ஆள்லாம் நிறைய இருந்தது. தண்ணி பிரச்சனைனால ஆள் பிறகு குடியேறி போயிட்டாங்க. விவசாயம்லாம் நல்லா நடந்தது, ஆடு மாடு இருந்தது. இப்போ நாங்கள் எங்களை மாதிரி ஆடு மாடு இருக்கிற ஆள் தான் கிட்ட வந்து பிழைச்சிட்டு வச்சுக்கிட்ட. ஊரில் ஒரு ஆளும் கிடையாது, குடிக்க வாய்ப்பு கிடையாது, பள்ளியோட வாய்ப்பு இல்லை, ரோடு வாய்ப்பு இல்லை. அதனால் ஆள் பிறகு குடியேறி போயிட்டாங்க. நூறு நூற்றம்பது தலைகிட்டு இருக்கும். எல்லா ஆளுக்கும் சாதிக்காட்டில் இருந்தாங்க. ஊரும் பசு வாய்ப்பு இல்லை, தண்ணி வாய்ப்பு இல்லைன்ட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அது தெரியாது எந்தெந்த ஊரில் அவங்க சொந்த பந்தம் கல்யாண வீட்டுக்கு கல்யாணம் எங்கே கிளம்பிச்சிருக்கோம், அங்கே போயிருப்பாங்க. எங்கே இருக்கான்னு தெரியாது, ஊர் வழியே போயிட்டாங்க. நாங்கள் ஆடு மாடு மேய்க்க வருவோம், இந்த ஊரை பார்த்துருவோம். நல்ல பள்ளிக்கூடமெல்லாம் இருந்து, நல்லா கடை தெருவெல்லாம் நல்லா இருந்து, நல்லா வாழ்ந்து இருந்திருக்கு. இப்போ ரெண்டு மூணு வருஷமாக வெளியேறி போயிட்டாங்க, ஆளே இல்லை. நாங்கள் வந்தோம்னா இன்னும் யாருமே இல்லை. ஆடு மாடு மேய்த்துட்டு அதெல்லாம் போவோம். நல்ல வாழ்ந்த குடும்பம் தான், 50-60 வீட்டுக்கு மேலே இருந்து நல்லா வாழ்ந்துருக்கு. நல்ல பெரிய பெரிய வீடுகள், வாசல்கள், பள்ளிக்கூடம் எல்லாம் இருந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாம் வெளியேறி போயிட்டாங்க. தண்ணி பிரச்சனை தான், தண்ணி இல்லை, குடி தண்ணி இல்லாமல் வெளியேற்றாங்க. விளைச்சலெல்லாம் நல்ல விளையுமா, இந்த இந்த பூமி வந்து நல்ல விளையுமா. ஆடு மாடு காப்பாற்றி புழப்புக்கு நல்ல ஊறாக இது. இந்த தண்ணி இல்லாத பிரச்சனைனாலாம் எல்லாம் கிளம்பி போயிட்டோம். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே விவரம் நிறைஞ்ச நாளிலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் இருக்கோம். எங்களுக்கு அதாவது வந்து இந்த வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லை, இங்கே தண்ணி வாய்ப்பு சௌரியம் கிடையாது. அதனால் ஒரு 50 வீட்டுக்கு மேலே இங்கே இருந்தோம். இருந்து பார்த்தோம், ஒன்றும் பலன் கிடைக்கல. நாங்கள் அதிகாரிகள் எல்லாத்துக்கிட்டையும் போய் போராடி பார்த்தோம், சரி செய்தான் செய்தான்ட்டு கடைசி வரைக்கும் செய்யலை. இருந்து பார்த்தா அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே ஊர் வழியாக அப்படியே போய்கிட்டாங்க. நாங்கள் இப்போ இந்த ஊரை விட்டு போய் 3 வருஷம் தான் ஆச்சு. 3 வருஷம் வரைக்கும் இங்கே தான் இருந்தோம். தண்ணி பிரச்சனைனால ஒன்றுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை. அதனால் எஸ்கேப் ஆகி செக்காரடி போயிட்டோம்.